இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற காக்குப்பம் ஐயனார் கோவில் தாங்க. இந்த கோவிலில் என்ட்ரானாலே ஒரு பிரம்மாண்டமான நம்மளை வரவேற்கிற ஐயனாராக தாங்க வெளியில் இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான வெள்ளை குதிரைகள் தாங்க கோவிலுக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் நம்மளை வரவேற்கும் வண்ணமாக அழகாக அற்புதமாக இருக்குங்க. பிரம்மாண்டமான ஒரு குதிரை சிலைனா இங்கே மட்டும்தாங்க வச்சுருக்காங்கன்னு, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் கோவிலுக்கு இடதுபுறமும் வடதுபுறமும். அப்படி ஒரு கோவிலுக்கு வெளியில், அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சிலைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை வியக்கும் வண்ணமாக இருக்குங்க. கோவிலில் என்ட்ராக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அகோர வீரபத்திரருடைய ஆலயத்தில் வணங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்காத காணொலிங்க, அது அவருடைய வாகனம் அங்கே இருக்குது. அப்படியே அது தரிசனம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கோவிலுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நம்மளை மிரட்டுற மாதிரி இருப்பாங்க, அப்படி ஒரு சிலையை தான் அந்த இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லை, இவர் தாங்க ஸ்ரீ ஹரிஹர புத்திர ஐயனாரப்பன் பூரணை பொற்கலையோட சமேத திருக்கோவிலாக இங்கே காட்சி தராரு. அவருடைய மூலவர் தரிசனம் தான் இப்போ நம்ம தரிசனம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த அரிய காட்சியை தயவுசெய்து கண்டுகளிங்க. நம்ம வீட்டிலேருந்தே தரிசனம் பண்ணுற பாக்கியம் இப்போ நமக்கு கிடச்சிருக்குந்தாங்க சொல்லணும். இவருடைய மூலவருடைய தரிசனம் முடித்ததுக்கப்புறம் கோவிலை சுற்றி வந்தீங்கன்னா எல்லாருடைய அம்மன் படம், முருகர், விநாயகர், சித்தர்கள் படம் எல்லாமே தத்ரூபமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க கோவில் சுற்றி இருக்கிற சுவரில். இந்த சிலைகளில் மற்றும் இந்த சிற்பங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த வரைஞ்சிருக்காங்களே ஓவியம், இதை பார்க்குறதுக்கே நம்ம இந்த கோவிலில் காண கண் கோடி வரவேன்னாங்க சொல்லணும். அப்படி ஒரு வரவேற்கும் தரமாக இந்த கோவிலை சுற்றி வந்தீங்கன்னா மனசில் இருக்கிற எல்லா கவலையும் மறந்து நீங்கள் இந்த கோவிலை சுற்றி இந்த படங்களை பார்க்கக்குள்ள மெய்மறந்து நம்மளை அறியாமல் மனதில் ஒரு தனி சந்தோஷம் தாங்க பிறக்குதுன்னு சொல்லணும். கோவிலில் எல்லா சாமி கும்பிட்டு முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் கோவிலில் வெளியில் நமக்கு சுற்றி போடுறாங்க காற்று கருப்பு, ஏதாவது பயந்துருந்தா எலுமிச்சம்பழத்தை வச்சு அங்கே தமிழ் சொற்களால் தாங்க நமக்கு சுற்றி போடுறாங்க. நம்மளும் சுற்றி போட்டுக்கிட்டு நமக்கு எதோ ஆகணும்னு எல்லோரும் நல்லாருன்னு வேண்டிக்கிட்டு அங்கேருந்து கோவிலுக்கு வெளியில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இடத்தாங்க போய் பார்த்தோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொங்கல் வைப்பதற்கு தனி இடம், இவ்வளோ பெரிய இடம் கட்டி வச்சுருக்காங்க. இங்கே பல பேருக்கு குலதெய்வமாக இருக்கிறதுனால அடிக்கடி நிறைய பேர் வராங்க. இங்கே பார்த்திங்கன்னா தைப்பூசப்போ திருவிழா நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, இங்கே திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்னு கூட்டம், இங்கே அப்படி ஒரு கூட்டம் வந்துகிட்டே இருக்குங்க. அது முடித்ததுன்னா நீங்கள் இந்த பிரம்மாண்டமான ஐயனார் சிலையை வணங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகலாங்க. அப்படி ஒரு மன திருப்தியாக காக்குப்பம் ஐயனாரை வணங்குற பாக்கியம் இனி நமக்கும் கிடைச்சிருக்குந்தாங்க சொல்லணும்.